பிட்ஸ்வல் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் புதிய ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ரிமூவ் படுத்திருக்காங்க. இப்போ பிளாக் ஃப்ரைடே டீல் ரன்னிங்கில் இருக்குது. இந்த டீலில் நீங்கள் வாங்கும்போது, அதாவது குரூப் பையில் வாங்கும்போது உங்களுக்கு 1400 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். இந்த வாட்சில் என்னென்ன ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம டீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக் குறித்து சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் புதிய வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஷன் கிடைக்கும். நீ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குயிக் அன்பாக்சிங். பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா மேலே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்சோட ஹெட் இருக்குது. ஹெட்டை தனியாக கழுத்தை வெளியெடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டி பாக்ஸை பிரித்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா வாட்சோட ஸ்ட்ராப் இருக்குது. இதை தவிர வாட்சோட சார்ஜிங் கேபிள் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற மாதிரி 18 மந்த்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துட்டோம், இன்னி குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். பொதுவாக பிளிட்ஸ்வுல்ஃபோட ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த வித குறைபாடுகளும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதோட பாடியை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது மெட்டலில் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் பேண்டை பொறுத்த மட்டும் பக்கில் எல்லாம் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பக்குலும் உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம், ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ தரது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் 1.3 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான வாட்ச் ஃபேஸ் தற்போது கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் மேபி நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபியூச்சர் அப்டேட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. தென் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. தென் எவ்வளோ ஸ்டெப் நீங்கள் நடந்திருக்கீங்க, இவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, இல்லை அதாவது ஸ்மார்ட் பேண்டில் வரக்கூடிய ஃபுல் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் இருக்குது. இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ரிமைண்டர் இருக்குது. மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அதாவது எம்ஐ பேண்ட் ஹானர் பேண்டில் வர மாதிரி தான் பாட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் பேண்ட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு IPX68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. வாட்டர் டெஸ்டிங் வேணும்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணுறேன். இதுக்கப்புறம் வெதர் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலாரம் கிளாக் இருக்குது. யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாப் வாட்ச், ரிமோட் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும்னா உங்கள் ஸ்மார்ட் பேண்டை டாப் பண்ணால் போதும். இந்த ஸ்மார்ட் வாட்சை டாப் பண்ணும்போது ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். இதுக்கப்புறமா ரைஸ் டு ஆக்டிவேட் ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் பேண்டில் இந்த ஆப்ஷன் எல்லாமே வரும். செகண்டரி ரிமைண்டர், அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒரு ஸ்மார்ட் பேண்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வருதோ எல்லாமே இதில் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வாட்சை மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப் உங்களுக்கு பக் ஃப்ரீயாக தான் இருக்குது. வேல்யூ எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு காமிக்குது, அதாவது கரெக்டாக அப்டேட் ஆகுது. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 நாட்கள் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்கும். கம்பெனி தரப்பில் 7 நாள் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் தரவா செக் பண்ணி பார்த்ததில் 5.5 நாட்கள் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பிளாக் ஃப்ரைடே ரன்னிங்கில் இருக்கிறனால இந்த ப்ரைஸுக்கு வாங்கும்போது உங்களுக்கு 1500 ரூபாய் தான் வரும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த வாட்சோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிவ்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பை லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த ரிவ்யூவெலாம் போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.